நீ தப்பாவே இல்ல பாத்த கேட்கோ சுப்பு, இதுதான் இவங்களோட புத்தி. எப்பவுமே பழைய தூக்கி நம்ம மேல போட்டுருவாங்க. அதுவும் மொத்த குடும்பமும் இந்த விஷயத்துல ஒன்னு சேர்ந்துருவாங்க பாரு. அப்பாப்பா, நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அப்படின்னு ஒண்ணு டார்ச்சர் பண்ணிட்டோம். ஒன்னா ரெண்டா சொல்லிக்கிட்டே போலாம். என்ன வேணாலும் சொல்லுவாங்க, எவ்வளவு அசிங்கமா வேணாலும் திட்டுவாங்க. வேணாம் நித்யா, இது தேவையில்லாத பேச்சுவார்த்தையில கொண்டு போய் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்களும் இல்ல உங்க குடும்பத்திலயும் பேசுறதுக்கு புதுசா என்ன இருக்கு? லவ் மேரேஜ் பண்ண எனக்கு இவங்க வீட்ல என்ன பேர் தெரியுமா சுப்பு? பின்வாசல் வழியா வந்தவ. நடந்தது பத்தி விட, இனிமே நம்ம ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? உங்க சைடுல இருந்து யாராவது ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு பேரு நடந்தது நடந்து போச்சு. இதுவே நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டா என் பூர்வீகத்துல இருந்து தேடி கண்டுபிடிச்சு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீ விளக்கம் சொல்ல ரெடி ஆயிட்ட, அதனால நான் எதுவும் பேசல. உங்களால பேச முடியாது, ஏன்னா அவ்வளவு தப்பு உங்க மேல இருக்கு. அப்பப்பா போதுண்டா சாமி, ஆயிடுச்சு. லவ் பண்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமும் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த ரெண்டு தப்பையும் நான் பண்ணிட்டேன் சுப்பு, நீயாவது யோசிச்சு முடிவெடு. என்னாச்சு நித்யா உனக்கு? அவங்க வாழ்க்கையை ஏன் கெடுக்க பாக்குறேன்? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலைய பாத்துட்டு இருங்க. இப்படி பேசுறது நல்லா இல்ல நித்யா. அப்ப கிளம்புங்க நித்யா. இது பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். சொன்ன புரிஞ்சுக்கோ நித்யா. சுப்பு, இதுக்கு மேல பாபு வீட்ல இருந்தா நான் கிளம்புறேன். என்னாச்சு பாப்பா? உள்ள போய் விளையாடு. என்ன இது, எப்போ இல்லாம புதுசா? இங்க எல்லாமே புதுசு புதுசா தானே நடக்குது. இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்க போறோமோ தெரியலையே. அது சரி, நாம பெத்த புள்ள நம்ம பேச்ச கேட்டதானே? அதானே, ஏதோ உலகத்துல இல்லாத ஓவியமான பொண்டாட்டிய கட்டிட்டு வந்துட்டான். ஒரு நல்லது கெட்டதுனா எதையாவது வாய திறந்து சொல்ல முடியுதா? இனி எதை பத்தியும் நான் யோசிக்க போறதில்ல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஓபனா பேசுங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இது என்னன்னு தெரியுதா? நீங்க கையில வச்சிட்டு என்ன நீ எங்கிட்ட கேட்ட? உனக்கு வந்த லெட்டர் தான். அதே எதுக்கு நீங்க பிரிச்சீங்க? பிரிச்சதுனால தானே எல்லாமே தெரிஞ்சது. இந்த குடும்பத்துல இருக்கவங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டிருந்த? இத பாருங்க, நான் கொலைக்குத்தம் பண்ணதாவே இருக்கட்டும், வெளிப்படையா பேசுங்க. இந்த மாதிரி பொடி வச்செல்லாம் பேசாதீங்க. பொடிய வைக்கல, மருந்து வைக்கல. ஓ மேல கேஸ் போட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நீ உன் நாத்தனார கொடுமை பண்ணிருக்கியான், அவளை தற்கொலை பண்ண தூண்டிருக்கியான், உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துகிட்டு வரதாட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கியான். இந்த மாதிரி ஓ மேல வண்டி வண்டியா கேஸ் கொடுத்துருக்காங்க. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து ஒரு நல்ல நாளையாவது இங்க தங்கி இருக்கியா? அம்மா விட கெதியா இருந்தா எப்படி? அப்புறம் இப்படி எல்லாம் வராம என்ன வரும்? இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது என்னங்க பேச்சு? எங்களுக்கு ஒண்ணு ஆகலன்னா உனக்கான பரவாயில்லையா? இத பாருமா, கல்யாணம் ஆன கையோட இங்க இருந்து போயிட்டேன். அப்புறம் உன் இஷ்டத்துக்கு வந்த போன நாங்க எதுவும் கேட்கல. பெத்த புள்ளைய கூட நீ பாத்துக்கிட்டது இல்ல. நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்போமா? ஆனா இப்ப போலீஸ் கிலீஸ் வர்றத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாருமா, உன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க அவனுக்கு என்ன பதில் சொல்றது? எனக்காக யாரும் பதில் சொல்ல வேணாம், என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? நான் என்ன அப்படி செய்யக்கூடாத தப்ப ஏதாவது செஞ்சுட்டேனா என்ன? இந்த வியாக்கியானம் எல்லாம் பேச வேண்டாமா? எக்காரணத்தை கொண்டோ என் வீட்டுக்கு போலீஸ் வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ கிளம்புமா, உங்க அப்பா வீட்டுல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அப்புறமா வா. அப்ப என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்களா? நீ அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிட்டாலும் சரிதான். நீ ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய, அந்த புள்ளைய பாத்துக்கிறதுக்காவது இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்ல? போமா, போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு இனிமே எந்த சிக்கலும் இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா வா. ஒரு நிமிஷம் இந்தா, இதையும் எடுத்துட்டு போ. Thank you.
அது என்னமோ தெரியலம்மா. மூணு பேருமே சொல்லி வச்ச மாதிரி நீ எதுலையுமே கலந்துக்காதன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த நட்ராஜ் பையன் எல்லா பிரச்சனையுமே நான் பேசி தீர்த்துக்கிறேன், நீ தலையிடாதம்மா, அப்புறம் ஓ தலையை தான் உருட்டுவாங்கன்னு சொல்றான். உன்ன மாதிரி கேனத்தனமா யோசிக்காம அவனாவது பொறுப்பா யோசிக்கிறானே. அவன் அப்படி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டமா, ஆனா இவன் போய் பேசி நித்தை எப்படி ஒத்துக்குவா? அதனால மேடம் நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த போறீங்களாக்கும். இந்த ஒரு தடவை அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டோன்னா அப்புறம் எல்லாமே சரியாயிடுமா? இல்லனா நித்தியோட வாழ்க்கைய தப்பா போயிடுமேமா? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? ஏதோ இப்பதான் உன் வாழ்க்கையில இருந்த பிக்கல் புடுங்கெல்லாம் போய் கொஞ்சம் நிம்மதியா இருக்க. அதுக்குள்ள யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டா என்னடி அர்த்தம்? என் மூணு பிள்ளைங்களும் இதையேதாமா சொல்றாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. அவளை அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி இந்த மூணு சேர்ந்து என்ன கட்டம் கட்டி அடிக்குதுங்களே. அவங்களாவது கட்டம் கட்டி தான் அடிக்கிறாங்க. நான் உன்னை நிஜமாலுமே கட்டி எடுத்து அடிக்க போற பாரு. யாருக்கு போய் நீ வரைஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கிற? உன்ன வாழவே விடமாட்டேன்னு சத்திய பிரமாணம் செஞ்சு சுத்தி சுத்தி வந்து உன் குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற உன் குழந்தைனா இருக்கு. அம்மா, அந்த மனுஷன் என்னமோ நினைச்சிட்டு போட்டுமா, நித்யா குழந்தை இல்லையா? இல்ல, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிட்டு ஏன் நீயே உனக்கு பிரச்சனையை வரவழைச்சுக்கிற? நமக்கு என்ன வந்துச்சுன்னு கண்ண முடிக்கோ, காத பொத்திக்கோ. உனக்கு உன் பிள்ளைங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? முதல்ல அத சொல்லு. ஊர்வம்புல தலையை கொடுத்துட்டு இத்தனை நாள் அவசப்பட்டதெல்லாம் பத்தாதா? போய் உருப்படியான வேலை இருந்தா பாரு. போ. என்ன என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்லம்மா. அப்புறம் என்ன, வேலையை பாரு. ஹலோ, நான் பாபுவோட அம்மா பேசுறேங்க. சொல்லுங்க. நித்யா விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. ஐயோ, என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி கேஸ போட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. என்ன இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? நீங்க கொஞ்சம் வரீங்களா? நாங்க எல்லாருமே பதறி போயிருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இது பாருங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா, நான் கொஞ்சம் அவசரமா போகணும், போயிட்டு வந்துடுறேனே. பாருங்கம்மா, இந்த நித்யா பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உனக்கு நிறைய இருக்கோ. இல்லம்மா, அவ விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காளா? வரதட்சணை கேஸ் வேற கொடுத்துருக்காங்களா? பாவமா அவங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, இப்ப நீ போய் அங்க என்ன பண்ண போற? இல்லம்மா, அங்க எல்லாரும் பதறி போயிருக்காங்க. நான் அவங்களை போய் பார்த்துட்டு எப்படியாவது நித்யா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க பாக்குறமா. ஆமா, பெரிய இவனி, போடி போய் வேலையை பாரு. போ. முதல்ல இப்படி ஒரு போன் வந்ததுங்கறதே மறந்துரு. முடிஞ்சா செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் நிம்மதியா தூங்க கூட செய். ஐயோ அம்மா, அது வரதட்சணை கேஸ்னால சொல்றாங்கம்மா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? தேவையில்லாம போய் மாட்டிக்காத. வரதட்சணை கேஸ் எல்லாம் பெரிய சமாச்சாரம். எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டவங்கள விட சமாதானம் செய்ய போனவங்க தான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லம்மா, அது வந்து இதுக்கு மேல உன் விருப்பம். அது போயிட்டு உடனே வந்துடுறமா. சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? சார், என்ன சார் இருக்கு? இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு, இடியாப்பம் இருக்கு. சார், இடியாப்பம் ஒரு பிளேட் எடுத்துருவாங்க. சரி சார். ஹே, இன்னைக்கு உன் பர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. சொல்ற பாருடி, உட்காரு. முதல்ல ஒரு எஸ்எம்எஸ் ஜோக் சொல்லட்டுமா? அம்மா தாயே, உன் ஜோக்ஸ் எல்லாம் சென்சார் போர்டுக்கு போயிட்டு அப்புறமா தான் இங்க வரணும். இது கொஞ்சம் டீசன்ட். கொஞ்சம் தான் டீசன்டா?
சுத்த சைவமா ஒரு ஜோக் கூட சொல்ல மாட்டியாடி. ஏய், இத வெச்சு தான் காலேஜே ஓட்டிட்டு இருக்கேன். அம்மா, இது காலேஜ் இல்லமா, பப்ளிக் பிளேஸ், பாத்து பேசு. ஏய், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு ஜோக் மட்டும்டி. ஏய், உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா ஜோக் சொல்லணும்னா உன் பின்னாடி பழ மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, அவன் கிட்ட போய் சொல்லு. ஏய், அவர் விஸ்வாமித்ரர்டி தவச நிலையில இருக்காரு. ஏய், அவர் இப்ப தவச நிலையில இருக்காரு, சாயந்தரம்னா டாஸ்மார்க் போவாரோ என்னவோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை எப்படி சொல்ற பாருங்க. ஏய், அவ தான் சொன்னால சாயங்காலம் அவர் கூட போய் சரக்கு அடிக்கலான்னு. சோ இப்ப காஃபி குடி, சாயங்காலம் அவர் கூட போய் சரக்கு அடிச்சுக்கலாம். அப்ப டபுள் ஓகே தான். அண்ணா, எனக்கு மட்டும் பில்லோட ஜெராக்ஸ் காபி. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுமா. சாரி சார், சாரி சாரி சாரி. டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவில பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு சென்ஸ் தானா? பொம்பளை பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ தெரியாம தட்டிடுச்சு, கொட்டி போச்சு. அதுக்காக இன்னொரு தடவை கூட சாரி கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏன் பொண்ணுங்கன்னா சிரிச்சு பேசக்கூடாதா? சந்தோஷமாவே இருக்க கூடாதா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கே மத்தவங்களை சாவடிக்கிறீங்க. ஏ, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா இப்படி ஜாலியா இருக்க மாட்டீங்களா? ஏய், அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதடி, ஏன்னா அவரு உத்தமர். ஏய், அப்ப அவருக்கு குச்சி மிட்டாய் குறுகிரட்டியும் வாங்கி கொடுத்துடலாமா? ஏய், நான் கலாய்க்கிறீங்களா? இல்ல இல்ல, கலாய் பூசுறோம். கலாய்க்கிற மூஞ்சில பாரு, நஞ்சு போன டால்டா டப்பா. அடுத்த தடவை தண்ணி கொண்டு வரும்போதாவது பார்த்து கொண்டு வாங்க, போங்க. என்ன இது, படிச்ச பொண்ணு தானே? அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னா கூட இவ உடனே கையெழுத்து போட்டு குடுத்துறதா? நாளைக்கு வாழப்போற வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அந்த துறைக்கு நாம மட்டும் இல்ல, சுந்தரி அம்மாவும் வேண்டாதவங்கதான். இதே சாக்கா வச்சு அவங்களையும் மாட்டி விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்காம, இதெல்லாம் புரியாம அந்த பொண்ணு எப்படித்தான் கையெழுத்து போடுச்சுன்னு தெரியலையே. நான் அவள ராஜி மாதிரி இன்னொரு தங்கச்சின்னு நினைச்சு உரிமையோட பேசினேன். நல்லது சொன்னதுக்கு எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கா. இப்ப என்னடானா, என் மாமனார் நீ போய் இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் இந்த வீட்டுல வந்து வாழுன்னு சொல்றாரு. அவளும் வாழாம என்னையும் வாழ விடாம பண்ணா என்ன அர்த்தம்? என் பொண்ணு மன்னிப்பு கேட்க போன இடத்துல வச்சு திட்டி அனுப்பிடப்ப கூட நீ ஏன் போனேன்னு நான் என் பொண்ணை திட்டினேன். ஆனா இப்ப அவ வாழ்க்கையில் உள்ள கேள்விக்குறியா இருக்கு. குடும்பத்தையே ஒழிச்சு கட்டணும்னு எதுக்காக துற கங்கணம் கட்டிக்கிட்டு அடையிறான்னு எனக்கே புரியல. இதுல நம்ம குடும்பம் மட்டும் இல்லைங்க, அவங்க பொண்ணு வாழ்க்கையில வீணா போகுது. கல்யாணம் நடந்து முடிஞ்சு பொண்ணு நல்லா வாழணும்னு நினைக்காம இப்படி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பிறந்த வீட்டை கூட்டு போறாங்களே, அப்படி என்னங்க வீம்பு? இதுல ரிசப்ஷனுக்கு கூப்பிடல, அதுக்கு சொல்லல, இதுக்கு சொல்லலன்னு எத்தனை பிரச்சனை பண்ணாங்க. எல்லாமே நடிப்பு பருவதம். பொண்ணு மேல அக்கறை இருக்கிற மாதிரி அந்த ஆளு நடிச்சிருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு தடையும் வழிய வழிய வந்து குழப்பம் பண்ண பார்த்தான். அவனை கிட்ட சேர்த்தா குடும்பத்தையே களைச்சிருவான் தான் அவனை நான் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதை புரிஞ்சுக்காம என் மருமக என்னையே தப்பா நினைச்சிட்டான். இப்போ அவன் ஆசைப்பட்டதை சாதிச்சுட்டோன்ற மெதப்போட இருக்கான். அந்த திமிரை காமிக்கிறதுக்காகத்தான் கேஸ் அது இதுன்னு அனுப்பியிருக்கான். அதுக்காக பெத்த பொண்ணு வாழ்க்கைய பலி கொடுத்தா இதெல்லாம் பண்ணணும்? அத பத்தி எல்லாம் அந்த ஆளுக்கு கவலை கிடையாதுமா. எப்படியாவது நம்ம குடும்பத்தை ஜெயிலுக்கு அனுப்பணும், அதுக்குதான் இந்த கேஸ் எல்லாம். அவங்க எத்தனை கேஸ் வேணாலும் போடட்டும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு துறையோட மக. எப்ப என் பையன் அவ கழுத்துல தாலி கட்டிட்டானோ அப்பவே இந்த வீட்டு பொண்ணு.
நம்ம வீட்டு பொண்ணை எப்படி அழைச்சிட்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லப்பா, அவ அந்த வீட்டு மகளாவே இருக்கட்டும், இங்க வேண்டாம். எப்ப அவ அவ ஃப்ரெண்டு வீட்டுல வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாலோ அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சுப்பா. இப்ப பாருங்க, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம அவங்க பெரியமா பேர்லயும் சேர்த்து கேஸ் கொடுத்திருக்கா. இனிமே எப்பவுமே அவ எனக்கு வேணாம்ப்பா. தம்பி, என்ன இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, அவ கூட இனிமே நிம்மதியா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. என்ன விடுங்கம்மா, நான் கூட சகிச்சுக்குவேன். இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, நீங்க என்னமா தப்பு பண்ணீங்க? இப்படி எல்லாரும் மேலே கேஸ் போடுறதுக்கு பதிலா என் மேல ஒரு கொலை கேஸ போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே. என்ன தம்பி, இதெல்லாம் நித்யா மனசு வந்து பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டு குழந்தைங்க கோவம் வந்தா கையில கடிச்சதெல்லாம் தூக்கி அடிக்கிறது இல்ல? அப்படித்தான் தம்பி, அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? வெளி உலகமே தெரியாம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு. இதெல்லாம் என் குழந்தைனாரும் அந்த வசந்தாவும் பண்ற வேலை. என் பொண்ணு நான் தான் உங்க கையில புடிச்சு கொடுத்தேன், அதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாதீங்க தம்பி. வார்த்தைக்கு வார்த்தை உங்க அப்பா நான் சுந்தரி அம்மா பொண்ணதா கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்வாரு. என் பொண்ண வேண்டான்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தம்பி வாய் வந்துச்சு?